ஆதன் வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த செயலி உலகம் உங்கள் விரல செய்வில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி

கலைஞர் அவர்கள் பதிமூணு வயதுல இருந்து பதினாலு வயதுல இருந்து அவர் எவ்வளவு நடைப்பயணம் போயிருப்பார் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு இல்ல எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமல் ரஜினியுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்றால் ஓட்டுகளை பிரிப்பார்கள் திமுக அதிமுக போன்ற இரு முக்கிய கட்சிகளுடைய பிரிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு நடிகரா இருந்துட்டு முதல்ல கட்சியை ஆரம்பிக்காம இவர் எப்ப முதலமைச்சர் பத்தி பேசுறாரு வெற்றிடத்தை பத்தி இவரெல்லாம் பேசுறாரு ரஜினி அடுத்து என்ன சொல்றாரு அதிசயம் நடக்கும் எடப்பாடி எடப்பாடிக்கு தான் பதில் சொல்லி இருக்காரு ரஜினி கேம் என்னன்னா களம் எப்படி என்றால் ஆட்டக்காரர்கள் முடிவாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்டத்தை ஆடப் போகிறவர்கள் யார் இப்போ நான் எதிராக நான் ஓட்டுப்படணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவனுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருல ஒரு சைடு பாஜக தனியாக நிற்க போகுது அதை போய் நோட் பண்ணிக்கங்க அது தேர் தனித்து யார் சேர்த்துக்க போறாங்க இப்போ காங்கிரஸும் யோசிச்சு பாருங்க இப்போ திமுக கூட இருக்காங்க பட் நாளைக்கு அவங்க ரஜினி கூட சேர மாட்டாங்கன்னு நினைச்சி

அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் பிரியம்பதா மேடம் வணக்கம் மேடம் ரஜினிகாந்த் கமலுடைய அரசியல் வியோகங்கள் இன்னும் ரஜினி அரசியலுக்கே வரல கமலஹாசன் வந்து ஒரு சில ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்பயே அந்த கூட்டணி முடிவுகள் எல்லாம் பேசுறதை நீங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே இப்படியெல்லாம் ஒரு அரசியல் வரலாற்றில் நடிகர்கள் திரையிலிருந்து தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டுல தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறதா அடுத்து எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பா சொல்றாரு அடுத்த தலைமுறைக்கும் வழிவிடுங்கன்னு விஜய்க்கெல்லாம் வேற சூசகமா ஒரு வாய்ப்பு கேட்டு போறாரு என்ன மாதிரி போக்கு மேடம் தான் தலைவன் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலையில தான் தமிழ்நாடு இருக்கா தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் நிச்சயமா இன்னொரு விஷயம் யோசிக்கணும் எம்ஜிஆர் அவர்களோ இல்ல ஜெயலலிதா அவங்களோ வந்தாங்கன்னா அவங்க வெறும் அந்த பாப்புலாரிட்டியை ஒரு விசிட்டிங் கார்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க புகழை வந்து விசிட்டிங் கார்டா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செய்துதான் அவங்க உள்ள வந்தாங்க பட் ரஜினி மற்றும் கமல் அவர்கள் களத்தில் இறங்கி என்ன வேலை செஞ்சிருக்காங்க கேள்வி மக்கள் மத்தியில் எப்பவுமே இருக்கு அதனால தான் வந்து நம்ம ஒரு சினிமாவில் எவ்வளவோ எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அவர் வந்த கூட்டம்லாம் சேர்ந்தது அவர் ராமநாதபுரம் போனாலும் கூட்டம் சேர்ந்தது சென்னையில் டிநகர் வந்தாலும் கூட்டம் சேர்ந்தது ஆனா ஓட்டு எங்க கிடைச்சது அவருக்கு மெட்ரோ ரீஜன்ல மற்ற நாலு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் கிடைச்சது ஏன்னா மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் ஒரு படுத்த இளைஞர்கள் அப்படி யோசிச்சிருக்கலாம் அந்த அந்த நாலு மற்றும் ஐந்து சதவீதம் வந்தது ஆனா தமிழ்நாட்டில ஆட்சியை குடிக்க வேண்டும் இல்ல ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் வேணும் நம்மளுக்கு முதல்ல ஜாதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தமிழக ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறாங்க எவ்வளவு ஓட்டு போடுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியம் அடுத்தது அந்த கட்டமைப்பு தேவை இல்லையா அந்த நகராட்சி மன்றத்துல இருந்து அந்த கடைசி லெவல் வரைக்கும் ஒவ்வொரு ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்

ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரால வர முடிஞ்சது பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து தமிழ்நாடு வந்து தேர்தலை சந்திக்க போறோம் இந்த குறுகிய காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி ரஜினி அவர்கள் இன்னும் கட்சியின் பெயரை கூட அறிவிக்கல ரஜினி மக்கள் மன்றம்ங்கிறது கட்சி கிடையாது அப்புறம் கட்சி பெயர் அறிவிக்கணும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான ஒரு சின்னத்தை வாங்கணும் இவ்வளவு வேலைகள் ஒரு வருடத்துல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா அது மட்டும் இல்லாம நான் இப்போ ரஜினியோ கமலோ அரசியல வர்றதை நான் எதிர்க்கல யாரு வேணா ஒரு ஜனநாயக நாட்டுல வரலாம் சார் நானும் நீங்களுமே கூட நாளைக்கு வந்து வரலாம் நம்ம பட் ஆனா அதுக்கான நிறைய விஷயங்கள் உழைப்பு தேவைப்படுது இப்ப ஜெகன் மோகன் ரெட்டி இருக்காரு இல்லையா அவரும் ஒரு இளமையான ஒரு புதுமையான ஒரு தலைவர் தான் பட் ஆனா அவர் எவரோ உழைச்சிருக்காரு நடைபயணம் ஆஹ் சிறைவாசம் அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அது வேற விஷயம் பட் எவ்வளவு ஆஹ் சிறைவாசம் சரிவுகள்

சின்ன வயசுல இருந்தே அவர் அரசியல்ல இருந்து மக்களை சந்திச்சு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வரலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ரெண்டு பேரும் முதலமைச்சர் ஆவாங்க இருக்கா இல்லையா வரலாம்னா எனக்கு புரியல இப்போ இப்ப அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு இல்ல இன்னும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல அவரு ஆனா வந்து கமல் அவர்கள் கடந்த தேர்தலை சந்திச்சிருக்காரு சோ அதனால ஆரம்பித்திருக்காருன்னு சொல்லலாம் பட் ஆனா இது ரெண்டையும் வைத்து இவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார்கள்னா எனக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கு இல்ல அவரோட ஒரு பார்வை என்னன்னா எப்ப தேர்தல்

என்ன லாபம் என்றால் அவர் அவங்க யார யார் அவங்கள சொல்லி அவங்களுக்கு என்ன இது பண்றாங்க அப்படி பார்த்தா நீங்க சொல்றத பாக்கும்போது யாரோ பின்ன இருந்து ஏக்கறார்கள்னா எடுத்துக்க முடியும் இருக்கலாம் பட் ஆனா அது நம்ம ஆபீஷியலா இல்ல இவங்க தான் நம்ம ஒரு பத்திரிக்கையாளரா இருந்துட்டு இவங்க ஏக்கறாங்க ஏக்கலன்னு சொல்ல முடியல பட் ஆனா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான பார்வையா பாக்கும்போது இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு தெரியும் முதலமைச்சர் ஆவறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வருட காலத்திலயோ ஆறு மாத காலத்திலேயோ ஆக முடியாது யாராலையுமே ஓட்டுக்கள் பிரிக்க வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு முக்கியமான இதுவா வராங்கிறது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ண பொறுத்த வரைக்கும் மு இரண்டாவது விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா தமிழ்நாட்டுல வந்து திராவிட திராவிட அரசியலை தாண்டி முன்னொரு கோணம் வேணும் முன்னொரு ஆட்சி வேணும் முன்னொரு கட்சி வேணுங்கிறத தேசிய நாடு கட்சிகள் எதிர்பார்க்கிற பாஜக போன்ற கட்சிகள் எதிர்பார்க்கறதுன்னு எனக்கு தோணுது சரி அதாவது ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இல்ல ஆளுமைக்கான வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி ஸ்டேட்மெண்ட் அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆவாருன்னா அவரே நினைச்சிருக்க மாட்டாருன்னு சொல்றாரு அப்படி ஒரு அதிசயம் அற்புதம் நடக்க போகுது நேத்து பேசுறாரு ரஜினி என்ன அதிசயம் அற்புதம் நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு என்ன எதிர்பார்க்கிறாரு அவர் எடப்பாடி மாதிரி நானும் வந்து உட்காந்துருவேன்

இப்ப என்னன்னா கேம் என்னன்னா களம் எப்படி என்றால் ஆட்டக்காரர்கள் முடிவாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்டத்தை போகிறவர்கள் யாரு இரண்டு முக்கியமான ஆட்டக்காரர்கள் யாரு ரஜினி வெச சிபிஎஸ் வந்து கொண்டு நிறுத்த போறாங்களா ஸ்டாலின் ரஜினின்னு கொண்டு நிறுத்த போறாங்களா ஸ்டாலின் கொண்டு முக்கியமான விஷயம் ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய இடத்தை வச்சிருக்காரு இவர் முக்கியமான பிளேயர் தெரிஞ்சிச்சு ஏன்னா திமுக இணைஞ்சிருக்காங்க எல்லா வேலைகளும் செஞ்சிருக்காங்க அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நல்ல வெற்றி எடுத்திருந்தாங்க சோ அவங்களும் ஓரளவுக்கு ரெடியாகி நிற்கிறாங்க இபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் இடைத்தேர்தல்களுடைய வெற்றி வந்து ஒரு விதமான அதிமுகவையும் அரசாங்கத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் இபிஎஸ் அவர்கள் கொண்டு கொண்டு வந்துட்டாரு ரெண்டு பிளேயர்ஸ் நிக்கிறாங்க இப்ப மூணாவதா களத்துல வராங்க அது ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரா வராங்கன்னா அப்ப முக்கோணமா இல்லையா ஆயிரும் நம்மளுடைய தேர்தல் களம் முக்கோணமா ஆச்சுன்னா

களத்தில் சீமான் இருக்காங்க அவங்களும் பாஜகவோட செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை ரஜினி கூடயும் அவர் சேர மாட்டாரு இல்லைங்களா இப்ப டிடிவி தினகரன் இருக்காரு பட் அவரும் பாஜக அவரை ஏத்துக்குமாங்க பாஜக அவரை ஏத்துக்குமாங்கறதும் ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா பாஜகவுக்கு சசிகலா குடும்பத்தை அவ்வளவு பிடிக்காது அதனால அவங்களை ஏத்துப்பாங்கிறது சுப்பிரமணியசாமி மட்டும் பேசிட்டு இருக்காரு அவர் வந்து பாஜக இருக்காருங்க பட் ஆனா அவர் அவர் வந்து பிரதமருக்கு எதிரா கூட தான் பேசுறாரு ஆனா அவரை பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் நம்ம சொல்ல முடியுமா என்ன மூத்த தலைவர் மூத்த தலைவர் அவ்வளவுதான் தே தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்காரு அந்த மாதிரி ஒரு இப்ப தேர்தல் கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு நீங்க அது ஒரு கேம் மாதிரி பாருங்க இதுல எல்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காய்கள் இருக்கு இந்த காய்களை வந்து இந்த காய்கள் எல்லாம் நகர்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஓட்ஸ் வந்து ரஜினி கமல் சேர்ந்தாங்கன்னா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரோட ஓட்ஸ் ஒண்ணு திமுக ஓட்ஸையும் பிரிப்பாங்க சரி வாக்குகளையும் பிரிப்பாங்க அதிமுக வாக்குகளையும் பிரிப்பாங்க முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த திராவிட கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்பது ஒரு எண்ணமாக இருக்கு அதுதான் பிரதான நோக்கமே திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்தணும் தான் ரஜினி கமல் போன்றவர்கள் வராங்கன்றீங்க வந்து ஒரு அணி தேவைப்படுது இல்லையா அதனாலதான் வராங்க இப்ப வந்து களம் ரொம்ப ஓப்பனா இருக்குல்ல கம ஜெயலலிதாவோ கருணாதியோ இருக்கும்போது அந்த களத்துல யாருமே வர முடியாத ஒரு நிலைமையில இருந்தது தேசிய கட்சிகள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஆனா இப்ப காங்கிரஸும் யோசிச்சு பாருங்க இப்ப திமுக கூட இருக்காங்க பட் நாளைக்கு அவங்க ரஜினி கூட சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா மத்தியில அவங்க ஆட்சி இல்ல இது இப்படி இருந்தாலும் இல்ல இங்க இருக்காங்க இங்க வந்து அவங்களுக்கு இங்க திமுகவோட இங்க யார ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கணுங்கறதான் அவங்க யோசிப்பாங்க அவங்களுக்கு சோ என்ன வேணா நடக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சிவசேனா கூடயும் தேசியவாத காங்கிரஸ் உடையுமே சேர தயாராயிட்டாங்க இல்லையா காங்கிரஸ் அப்ப யார் கூட கூட அவங்க போலாம் அவங்களும் ஒரு கார்னர்ல நிக்கறாங்க

பட் இணைந்து அதுக்குள்ளேயே ஸ்ரீபிரியா வந்து சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க வந்து இப்போதைக்கு அந்த ஓட்டுகள் பிரிக்கிறதுக்கும் மற்றும் தான் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் வெவ்வேறு தான் இருப்பாங்க ரஜினி கமல்ன்னு நான் யோசிக்கிறேன் அந்த முதல்வர் சேர் மியூசிக்கல் சேர் மாதிரி ஆயிடுச்சு மேடம் அடுத்து விஜய்க்கு எல்லாம் வழி விடுங்கன்ற அளவுக்கு எஸ்ஐசி சொல்றாருன்னா விஜய்க்கும் பலம் இருக்கு நாம ஒண்ணும் அவரை குறைச்செல்லாம் மதிப்பு ஆமா இளைஞர்கள் கூட்டம் இருக்கு நான் அவரை குறைச்சே மதிப்பிடல இல்ல இந்த கேள்வியை நான் அந்த நோக்கத்துல நான் கேள்வி கேட்கல இன்னமும் திரையில இருந்து தலைவனை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார வைக்கணும்ன்ற எண்ணத்துல மக்கள் இருக்காங்களா முதல்ல மக்கள் வந்து அப்படி இருந்தாங்க ஆனா இன்னும் அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியலங்க என்னால சொல்ல முடியாது இப்பவே நான் சொல்றேன் இல்ல வரிசை எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல அஜித்தும் வரணும் ஏடிஎம்கே வர இப்ப பேச ஆரம்பிச்சாங்க அஜித்தும் வரட்டும் வர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஆதிமுகவுல ஓபிஎஸ் பேசுறாரு ராஜேந்திர பாலாஜி கூப்பிடுறாரு ஓபிஎஸ் ஏ கூப்பிடுறாரு அஜித்தும் வரணும் அரசியலுக்கு அவர் வருவாருன்னு எனக்கு தோணலைங்க அவருக்கு தெரியும் அரசியல் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் தேவையில்லாத விஷயம் இருக்கிற நல்ல பேருக்கு எடுத்துக்கணும்னா அரசியலுக்கு வந்துடணும் இல்லையா அது வர மாட்டாரு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட தொடர்பில் எல்லாம் இல்லை அவரை நான் அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அதனால நான் அதெல்லாம் சொல்ல எனக்கு தெரிஞ்சு அவரை பற்றின ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அதை வச்சு சொல்ற அவர் வர வாய்ப்பு இல்லை பட் என்னன்னா அந்த அதாவது இப்ப இது ரொம்ப சாதாரண விஷயம் அதாவது இப்ப கேம்பெயின் இங்க போறாங்கன்னா சிம்ரனை கூப்பிட்டாங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறாங்க நடிகர் நடிகைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க வடிவேலுவை கூப்பிட்டாங்க

புகழ் வெறும் நடிகர்களாலம் மட்டும்

வரணும்னு நினைக்கிறாங்களா வரிசையா இங்க வரணும்னு ஏன் நினைக்க ஏன் வரணும்னு ஏன் நினைக்க கூடாது அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நிறைய பேர் போயிருக்காங்க இல்லையா விஜயகாந்த் வரைக்கும் கடைசியா சோ அப்படி இருக்கும்போது ஏன் வரணும் தங்களுக்கு இருக்கிற அந்த புகழ் ஒரு அந்த மக்களுக்கு ரீச் ஆகுற ஒரு காடை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க வரணும்னு நினைக்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வராங்க அவங்களுக்கு எந்த எது பின்பலமா இருக்குங்கறது நம்மளுக்கு தெரியல சரி கடந்த பதினைந்து இருபது வருடங்களாகவே பேச்சு இப்பவும் அப்படிதான் இருக்கு இப்போவாவது இப்ப அதனால வந்துருவாரா இந்த வாட்டி வந்துருவாரு தான் தோணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமா ஏன்னா என்னங்க வர வரைக்கும் நம்ம தோணுதுன்னு தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்திருந்தாருன்னா அந்த சமயத்தில் இருந்த மக்களுடைய மனப்பான்மை வேறு அப்போ நிச்சயமா அவர் முதலமைச்சராக இருப்பாரு ஆனால் அந்த சமயத்தில் அவர் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு அதுக்கப்புறம் வருவேன் வரமாட்டேங்கிற மாதிரி ஒரு தான் இருந்தாரு பட் ஆனா இந்த முறை வந்துருவாரு ஏன்னா இவ்வளவு ஊடகங்களில் பேசுறாரு பேட்டி கொடுக்குறாரு பிரச்சனைகளை பற்றி தைரியமா பேசுறாரு கூட்டணி வரையும் கூட பேசியாச்சு எனக்கு தெரிஞ்சு வந்துருவாருதான் நான் நினைக்கிறேன் என்ன அந்த ரஜினி மக்கள் மன்றத்தையும் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான எல்லா வேலைகளும் இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயமா நினைக்கிறேன் வெளிப்படையா கமலையும் விமர்சிக்கிறாங்க ரஜினியும் விமர்சிக்கிறாங்க ஆனா திமுக இந்த விஷயத்துல ரொம்ப மௌனம் காக்குறாங்களே ஏன்னா திமுகவை வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் ஆட்சி செய்யறவங்களை தான் இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்துட்டு இருக்காங்க சரிங்களா ரஜினியோ கமலோ இருவருமே வந்து இ பி எஸ் அரசாங்கத்தையும் இபிஎஸ் அவர்களை மட்டும்தான் எதிர்த்து இருக்காங்க ரஜினி அட்டாக் பண்ற மாதிரி தெரியல ஆனா உண்மையா நீங்க தான் அட்டாக் பண்றாரு நீங்க வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டாருங்களே அதுக்கப்புறம் என்னங்க வெற்றிடம் இருக்குங்கிறாரு அப்புறம் அதிசயம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அவருக்கு கொடுத்த ஒரு பதில தான் நான் அத பாக்குறேன் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு இந்த எல்லா பதிலும் திரு ஸ்டாலினுக்கும் பொருந்தும் இல்ல

என்னன்னா காலம் பதில் சொல்லும் இவங்க வந்து கூட்டணியில சேருவாங்களா இல்லையா இல்லை இவங்க சேராம வெறும் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிருவாங்களா எதுவுமே நமக்கு இப்ப தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நோக்க அந்த சமயத்துல நமக்கு தெளிவா தெரிஞ்சு போயிரும் திரையில் நடித்து விட்டால் மட்டுமே அந்த நாட்டை ஆள முடியாது அப்படின்னு மக்களும் கூட அந்த மனநிலையில தான் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க மக்களும் அந்த மாதிரி வந்து மறுபடியும் திரையில இருந்து ஒரு தலைவனை உட்கார வைக்க அந்த நிலைக்கு இல்ல மாறி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நீங்க வேலை செய்யுங்க எங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை யார் செஞ்சாலுமே நாங்க உட்கார வைக்க நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நான் இத சொல்றேன்னா இப்ப சிறஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாரு அவரால ஆனா அரசியல நிக்க முடியல ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னும் போது தான் முதல் அட்வைசேஜ் குடுக்கிறாரு வேண்டாம் நிக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் வராதீங்க அப்படிங்கிறாரு சோ புகழ் மட்டும் போதாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் புகழ் வந்து நிச்சயமா ஒரு விசிட்டிங் கார்டு மக்களுக்கு ஒன்னை பிடித்திருக்கறது இல்லையா ஒரு மனிதனை பிடிச்சிருக்கு ஒண்ணு பார்த்தாலே மக்கள் வந்து கை உன்னை பார்க்கறான் அது அது ஒரு விசிட்டிங் நான் சொல்றது இந்த இரு நடிகர்களுக்கும் என்னவா கார்டை பயன்படுத்தி உழைத்து மக்களுக்கு சேவைகளை செய்து அரசியலுக்கு வந்து நிச்சயமா முதலமைச்சர் கேஜ்ரிவால் எடுத்துக்கோங்க பல வருட ஒரு உழைப்பு அரசாங்க பதவியை விட்டு விட்டு மக்சசே அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு அவ்வளவு உழைச்சு

ஒரு பத்து வருடம் 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 கூட வேண்டாம் ஒரு மக்களுக்காக உழைச்சிட்டு அந்த இருக்கு உங்களோட உழைப்பும் அந்த முதலமைச்சர் பரிதவியில உட்கார வச்சிட போறாங்க மக்கள் அதுதான் வந்து எதிர்பார்க்கறங்க அது விஜயாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி அஜித் ஆகவே கூட இருக்கட்டும் வந்து உழைச்சு களத்துல நின்று வேலை செஞ்சதுக்கு பிறகு இந்த புகழங்கிற அடையாள அட்டையை வச்சுக்கொண்டு வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த தவறும் இல்லை ஆனா வெறும் அடையாள அட்டையை மட்டும் ஒன்னிலேயே முடியும் அப்படிங்கிறது எனக்கு யோசிக்கிற ஒரு விஷயமா தான் தோணும் திரையிலிருந்து வரக்கூடிய அடுத்து முதல்வர் நான் தான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மெசேஜே கொடுத்துருக்கீங்க மக்களுக்கும் கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் மிக நன்றி பிரியம்பதா மேடம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்